அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். புத்தி, அறிவு, கருத்து பரிமாற்றம் போன்றவை குறிக்கும் புதன் நவகிரகங்களில் நடுநிலை கிரகமாக கருதப்படுறாரு. ஏன்னா புதனின் பலன்கள் அது எந்த கிரகத்தோடு இணைகிறதோ என்பதை பொறுத்து தான் அமையும். ஒருவருடைய ராசியில் புதன் தவறான நிலையில் இருந்தால் அது அந்த ராசிக்காரர்களை பதற்றமாக வைப்பதுடன் எதையும் மோசமான அணுகுமுறையை கையாள வைக்கும். இத்தகைய புதன் 2021 ஜனவரி 5 தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு அதிகாலை 3:42 மணியளவில் இடம்பெயர்கிறார். இப்போது மகர ராசிக்கு செல்லும் புதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்கள் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசிக்காரர்கள், மேச ராசியின் 10 வீட்டிற்கு புதன் செல்கிறாரு. இதனால் தொழில் ரீதியாக இந்த பயிற்சி சாதகமான முடிவுகளை தரும். உங்களுடைய தகவல் தொடர்பு திறன்களை பணியிடத்தில் உயர் பதவிகளை பெற உதவும். உங்களுடைய யோசனைகள் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் என்பதனால் உங்கள் வாழ்க்கையை பற்றி திட்டங்களையும் உத்திகளையும் உருவாக்க இது ஒரு பொருத்தமான நேரம்னே சொல்லலாம். இந்த காலத்தில் வணிகம் மற்றும் தொழில் தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்களில் லாபங்கள் கிட்டும். குடும்ப சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடன் பிறப்புகளுடனான உங்களுடைய மகிழ்ச்சியான உறவை வலுப்படுத்தும். இருந்தாலுமே புதன் சனியுடன் இணைவதால் உங்களுடைய நற்பெயர், முடிவுகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அதிகம் கவலைப்படக்கூடும். உங்களுடைய செயல்பாட்டில் பதற்றமும் கவலையும் அதிகரிக்கும். இதனால் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் நீங்கள் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிக்கணும். ரிஷப ராசிக்காரர்கள், ரிஷப ராசியின் 2 மற்றும் 5 வீட்டின் அதிபதியான புதன் 9 வீட்டிற்கு செல்கிறாரு. இதனால் இந்த பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல முடிவுகளை தரும். உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் இந்த பயிற்சியால் பயனடைய வாய்ப்பிருக்கு. இதுவரை நீங்கள் எதிர்கொண்ட தடைகள் நீங்கும். உங்கள் குழந்தைகளுடனான உறவு மேம்பட வாய்ப்பிருக்கு. ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கக்கூடும். புதன் சனியுடன் இணைந்திருப்பதனால தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் நடக்கும் விஷயங்கள் மெதுவாகவே இருக்கும். ஆனால் அதெல்லாம் சரியான திசையில் செல்லும். அதனால் முயற்சிகளை கைவிடாமல் தொடரணும். வர்த்தகம் இல்லைன்னா பங்கு சந்தையில் இருக்கிறவர்கள் இந்த காலத்தில் திடீர் லாபம் இல்லைன்னா வருமானத்தை பெறலாம். மேலும் இந்த காலத்தில் மறதியால் கஷ்டப்படுவீங்க. மிதுனம் ராசிக்காரர்கள், மிதுன ராசியின் 8 வீட்டிற்கு புதன் செல்கிறாரு. இதனால் இந்த காலத்தில் கலவையான முடிவுகளை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் சனியுடன் இணைந்திருப்பதால் இந்த காலத்தில் சில மாற்றங்கள் இல்லைன்னா சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இது உங்களை கவலையடைய செய்வதோடு பதட்டமடையும் செய்யும். அதோடு இந்த காலத்தில் உங்கள் மீது நம்பிக்கையின்மையை உணர்வீர்கள். இதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. மேலும் இந்த காலத்தில் நிதி நிலைமையை மேம்படுத்த குறுக்கு வழியில் செல்ல தூண்டும். இருந்தாலுமே இது போன்ற செயல்களை எக்காரணத்து கொண்டும் செய்யாதீங்க. இந்த காலத்தில் உங்கள் தாயுடைய ஆரோக்கியம் குறையக்கூடும். முடிந்தவரை அவருக்கு உதவி செய்ய முயற்சி செய்யுங்க. முக்கியமாக இந்த காலத்தில் எந்த ஒரு கடுமையான வார்த்தையையும் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்க. இல்லைனா வீட்டுடைய சூழல் மோசமாகும். மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமாகவே இருக்கு. கடகராசிக்காரர்கள், கடகராசியின் 3 மற்றும் 12 வீட்டின் அதிபதியான புதன் 7 வீட்டிற்கு செல்கிறாரு. இதனால் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களில் நல்ல ஆதாயம் கிட்டும். வெளிநாட்டில் குடியேற வாய்ப்புகளை எதிர்பார்ப்பவர்கள் இல்லைன்னா வெளிநாட்டு மூலங்களில் இருந்து வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இந்த பயிற்சியால் நன்மை பயக்கும். உங்கள் துணையுடனான தவறான புரிதல்கள் இல்லைன்னா முரண்பாடுகளை இந்த காலத்தில் தீர்க்கப்படும். சமுதாயத்தில் உங்கள் நிலை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவு மேம்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலத்தில் நரம்பு மண்டலம் மற்றும் முதுகு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதனால் அதிக எடையை தூக்க வேண்டாம்.
சிம்மம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசியின் ஆறாவது வீட்டிற்கு புதன் செல்கிறாரு. இதனால இந்த பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல முடிவுகளை வழங்க போகுது. தொழில் ரீதியாக பணியிடத்துல உங்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடனான உங்களுடைய தகவல் தொடர்பு மேம்பட வாய்ப்பிருக்கு. இதனால அவர்களுடனான நட்புறவு வலுவை பெறுவதோடு அவர்களுடைய முழு ஆதரவையும் பெறுவீங்க. மேலும் நேரத்திற்கு முன்பு உங்களுடைய இலக்குகளை அடைய இது உதவும். வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு வங்கிகள் இல்லைனா நிதி நிறுவனங்கள் ஆதரவை பெற விரும்பும் வணிகர்கள் சாதகமான முடிவுகளை பெற வாய்ப்பிருக்கு. இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை காட்டுவீர்கள். தனிப்பட்ட முறையில் சொத்து தொடர்பாக சில நீதிமன்ற வழக்குகள் இல்லைனா சட்ட விஷயங்களில் சிக்கிக்கொள்ளலாம். இதன் விளைவாக உங்கள் பணம் மற்றும் ஆற்றல் வீணாகும். இருந்தாலுமே அதில் வெற்றி காண்பீங்க. போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்ள நினைப்பவர்களுக்கு இந்த காலம் பொன்னான காலமாகவே இருக்கு. கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசியின் ஐந்தாவது வீட்டிற்கு புதன் செல்கிறாரு. இதனால இந்த ராசிக்காரர்கள் கலவையான முடிவுகளை பெறுவாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை சிறு விஷயத்திற்கும் மற்றவர்களை உங்கள் விமர்சிக்கக்கூடும். அற்புதமான விஷயங்களால் உங்கள் துணையுடன் சண்டையில் ஈடுபடலாம். அதனால் இந்த காலத்தில் துணையை கையாளும் போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீண்ட காலத்திற்கு சிக்கல்களை எதிர்கொள்வீங்க. தொழில் ரீதியாக பணியிடத்தில் எதிர்கொள்ளும் ஒரு சில சூழ்நிலைகளால் உங்கள் வேலை பாதுகாப்பற்றதாக நினைக்கலாம். இது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும். முடிவுகளை அவசரமாக எடுக்க தூண்டும். அதனால இந்த மாதிரியான நேரங்களில் அமைதியாக இருக்க முயற்சி செய்யணும். அவசர முடிவுகளை எடுத்து விடாதீங்க. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் பதற்றத்தால் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளை தூண்டப்படலாம். அதனால நிதானமாக இருக்க ரொம்பவே முயற்சி செய்யணும். துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியின் நான்காவது வீட்டிற்கு புதன் செல்கிறாரு. இதனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை வீட்டு சூழல் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இந்த ராசிக்காரர்களுடைய தாயின் ஆரோக்கியம் மேம்படும். இந்த காலத்தில் ஒருவித திருப்தியை உணர வாய்ப்பிருக்கு. வாழ்க்கை துணையிடமிருந்து சில ஆதாயங்களையும் பெறலாம். மேலும் உங்கள் துணை அவர்களின் தொழிலில் முன்னேற வாய்ப்பிருக்கு. தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றியுள்ள அனைத்து நேர்மறைகளையும் உங்கள் தொழிலில் வெற்றியில் பிரதிபலிக்கும். இந்த காலத்தில் வருமானத்தை அதிகரிக்க பல புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. தொழில் சம்பந்தமான பயணங்கள் மிகவும் திருப்திகரமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். மாணவர்கள் இந்த காலத்தில் பயனுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும். மேலும் இந்த காலத்தில் நீங்கள் நிலங்கள் இல்லைனா சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசியின் மூணாவது வீட்டிற்கு புதன் செல்கிறாரு. இதனால இந்த ராசிக்காரர்கள் நல்ல முடிவுகளை பெறுவாங்க. புதனின் இந்த நிலை உங்களுடைய வருமானம் மற்றும் அந்தஸ்தை அதிகரிப்பதை குறிக்கும். பொருத்தமான வேலை மாற்றத்தை எதிர்ப்பவர்களுக்கு இந்த காலம் நிச்சயமாகவே சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் சிறு பயணங்கள் பயனளிக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய வடிவிலான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உத்வேகத்தை அளிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் உடன்பிறப்புகளுடன் சில தரமான நேரத்தை செலவிட்டு அவர்களுடைய பேச்சை செவி கொடுத்து கேட்டு அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் செவி சாய்ப்பதிலேயும் அவர்களுடனான உறவு வலுப்பெற வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு தொடர்பான தொற்றுக்கள் இல்லைனா காது மூக்கு தொண்டைகளின் பிரச்சனைகளில் சந்தித்ததுனால உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று கவனிக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாவது வீட்டிற்கு தனுசு ராசிக்காரர்களில் புதன் செல்கிறாரு. புதனுடைய இந்த நிலையினால இந்த ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பகுதியை சுகாதாரமாக பராமரிக்கணும். இல்லைன்னா ஈறுகள் மற்றும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் காதலி இல்லைனா துணை அவர்களுடைய வேலை இல்லைனா உடல்நலம் தொடர்பான சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடும். அதனால் அவர்களுக்கு உங்கள் முழு ஆதரவையும் வழங்குங்க. திருமணமாகாதவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலத்தில் பல நல்ல ஆதரவுகளை வழங்கலாம். அது இல்லாமல் நல்ல வரன்களை சந்திக்க வாய்ப்பிருக்கு. தொழில் ரீதியாக வணிகர்களுக்கும் குறிப்பிட்ட கூட்டாண்மை வடிவத்தில் வியாபாரத்தை நடத்துபவர்களுக்கும் நல்ல காலமாகவே அமைந்திருக்கு. மகரம் ராசிக்காரர்கள் மகர ராசியின் முதல் வீட்டிற்கு புதன் செல்கிறாரு. இது உங்கள் பாதையில் இருக்கிற அனைத்து தடைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளவும் அதிர்ச்சியூட்டியும் வெற்றியை அடையவும் உதவும். இருந்தாலுமே புதனுடைய இந்த நிலையில் சில சமயங்களில் தேவையற்ற வாதங்களில் ஈடுபட செய்து உங்களுடைய ஆற்றலை வீணடிக்க செய்யும். அதனால் இந்த காலத்தில் பெரிய விஷயங்களை செய்ய உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்த முயற்சி செய்யணும். இந்த காலத்தில் உங்களுடைய அனைத்து முயற்சிகள்லேயும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலத்தில் சருமம் அலர்ஜி ஹார்மோன்கள் போன்றவற்றில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம்.
கும்பம் ராசிக்காரர்கள் கும்பராசியின் 12வது வீட்டிற்கு புதன் செல்கிறாரு. இதனால் கும்பராசிக்காரர்கள் கலவையான முடிவுகளை பெறுவாங்க. வெளிநாடுகளில் உயர் படிப்பை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி சாதகமாகவே இருக்கு. நேர்மறையான முடிவுகளை வழங்க வாய்ப்பிருக்கு. தொழில் ரீதியாக முடிவுகள், ஆசைகள் மற்றும் இலக்குகளை அடைய வழக்கத்தை விட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். புதன் சனியால் பாதிக்கப்படுவதால் இந்த வழக்கத்தை விட மந்தமான வேகத்தில் நகரும். இது விரக்தியையும் அமைதி இன்மையையும் ஏற்படுத்தும். அதனால் இந்த காலத்தில் உங்களை பொறுமையுடன் பராமரிக்கணும். எந்த விதமான வாதங்கள்லையும் வழக்குகள்லையும் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது பெரிய இழப்புகளை உண்டாக்கும். இதில் இருந்து தப்பிக்க நினைத்தா உங்களை எதிரிகளை நேரடியாக எதிர்கொள்ள நினைக்காதீங்க. நிதிகளை பொறுத்தவரை வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகவே இருக்கலாம். இதனால் இவற்றில் சமநிலையை பராமரிக்க முயற்சி செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு மண்டலம் மற்றும் வயிறு, கால்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கலாம். இந்த காலத்தில் உங்கள் ஆரோக்கியம் குறித்து எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். மீனம் ராசிக்காரர்கள் மீன ராசியின் 11வது வீட்டிற்கு புதன் செல்கிறாரு. இதனால் கூட்டாண்மை தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இந்த காலத்தில் நீண்ட காலம் கழித்து உங்கள் நண்பரை சந்திப்பீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏக்கத்தையும் ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்பதும் தொடர்பு கொள்வதுமான உங்களுடைய திறன்கள் உடன் பரிபுரிபவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடையே பிரபலமாகி அவர்களிடமிருந்து பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. மேலும் இந்த காலத்தில் சிக்கல்களுக்கு விரைவான மற்றும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை காண உங்களிடம் திறன் பணியிடத்தில் சிறப்பாக பேசப்படுவதோடு பாராட்டையும் பெற வாய்ப்பிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகரம் செல்லும் புதன் சனியுடன் இணைவதால் அதிகம் கஷ்டப்பட போகும் ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதமாக அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.